Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்த வீடியோ. ஃப்ரைடே எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சதும் வெயிட் செக் பண்ணேன். என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 73.6 kg இருக்குது. இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறோம், 4-5 நாள் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். வெயிட் கண்டிப்பாக கூட தான் போகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டர் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா வீட்டில் 4-5 நாள் ஸ்டே பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அங்கே போனோம் அப்படின்னம்னா பட்டர் டீலாம் குடிக்க முடியாது. அதனால் இன்றைக்கி வந்து பட்டர் டீ குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா வீட்டில் பட்டர் டீ வேணும் அப்படின்னு நான் போட்டு குடித்தேன் அப்படின்னா அம்மா எல்லோரும் திட்டுவாங்க, இதுக்கு மேலே வெயிட்டு குறைக்காத அப்படின்னு. அதனால் வந்து அங்கே போனால் அவாய்ட் பண்ணிடுவேன். எப்போ டிவி போட்டாலும் கையில் வந்து பொம்மை படம் பொம்மை படம்னு பொம்மை டிவியை வச்சு பார்த்துட்டு இருப்பா, பாட்டு கேட்கவே விட மாட்டா. இன்றைக்கி கமல் சிஸ்டமில் பாட்டு போட்டு விடவும் என்னன்னு தெரில, நாங்கள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டோம். கண்மணி நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்தேன். நான் வந்ததும் வெக்கப்பட்டு படுத்துக்கிட்டா, சரி வா பாப்பா சேர்ந்து ஆடலாம் அப்படின்னு கைக்கால நானும் ஆட்டிக்கிட்டு இருந்தேன். பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் ப்ரூம் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி தான் டெலிவரி ஆச்சு. ஓப்பன் பண்ணதும் கண்மணி நான் கூட்டுறேன் அப்படின்னு குப்பை பின்னாடி இருக்குது, முன்னாடி பக்கம் கூட்டிக்கிட்டு இருக்கா. க்ளீனிங்க்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் சேர்த்து நான் ஷாப்பிங் ஹால் வீடியோவாக ஒன்று போடுறேன். தேர்ஸ்டே ஃபிஷ் இறால்லாம் செஞ்சுருந்தோம், அது வந்து மிச்சம் இருந்தது. அதனால் மதியத்துக்கு வந்து நான் பெருசாக எதுவும் சமைக்கலை, சாதம் மட்டும் குக்கரில் வச்சுட்டேன். கவினுக்கு சாதத்தில் பிணைஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு முட்டை மட்டும் பொறிச்சிக்கிட்டு இருக்கேன். கவினுக்கு செய்யும் போது எண்ணெய் உப்பு எதுவுமே இல்லாமல் தான் செய்வேன். முட்டை ஒரு முட்டை போட்டா போதும், பிடிச்சிருக்கு. வெறும் சோறு பால் ஊத்தினா பிடிக்கல. மதியம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இறால் வந்து நேற்றை விட இன்னைக்கு வந்து சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு செமையாக இருந்தது. மீன் குழம்புமே அப்படித்தான், நேற்றை விட இன்னைக்கு தான் நல்லா இருந்தது. சாதம் இன்னைக்கு குக்கரில் தான் வச்சேன், காலையில் எந்திரிச்சதே லேட்டு தான். நேற்று செம வேலை, அதனால் காலையில் எந்திரிச்சது லேட்டு. மதியம் சமையல் சாப்பிட்றதும் லேட்டாக தான் சாப்பிட்றோம், அதனால் எனக்கு டைம் இல்லாதனால குக்கரில் வச்சுட்டேன். என்ன தான் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் அந்த சட்டியில் ஒட்டியிருக்கிறத பரட்டி சாப்பிட்றதோட டேஸ்ட்டே தனி தான். கமலுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கேருந்து எட்டி பார்க்குறான், எப்படி எங்கேருந்து வர்றான் பாரு. கேட் எப்படி தரந்தான்னு கேளு. இதுக்கு தான்டா உன கலட்டியே விட கூடாதுங்கிறது. வா ஓடி 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 வா, உன கட்டி வச்சறேன். ஓடி 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 வா பாப்பா, மேல வா பாப்பா. வெரி புடிச்ச நாய், நீ வந்து கையில வச்சிருக்கல மேல ஓடு வேகமா. குடுத்துறா வந்துடா, ஏமாத்தாதீங்க. கடி கடி இடு, போடி போடி, கடி 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 கடி. காது வெளிய போகுது, காது வெளிய போகுது, வெளிய போகுது. எங்க போற, நாய்க்கு காதுல உறியா? அவன் பலூன உடச்சிடான் போ, போச்சா? இங்க கூட அப்பா பண்ணி தரேன், கூட கூட அப்பா பண்ணி தரேன். குடு பாப்பா, கூட அப்பா பண்ணி தரேன், அப்பா பண்ணி தரேன் கூட. நீ கூட அப்பா பண்ணி தரேன்,
இதை இதில் மாட்டி மாட்டி இதில் பிடிச்சிக்கணும். சரியா? இங்கே பிடிச்சிட்டு இப்படி அடிக்கணும். இது இந்தா இந்தா பிடிச்சிக்க 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 பார்த்து காத்து போதும். பிடிச்சிக்க பிடிச்சிக்க. குட்டி ஆயிடுச்சு. நீ விட்டு எல்லாம் காற்று விட்டு அப்புறம் குட்டியாக தானே செய்யும். காற்று போச்சு. நீ தான் முன்னாடி உட்காருவியோ? அக்கா முன்னாடி உட்காரக்கூடாதா? அக்கா அங்கே உட்காந்துருக்கலா? சரியான ஆல்ரி நீ பாய் போயிட்டரா, நாங்கள் வர நாலஞ்சு நாள் ஆகும். பாய். தொட்டு பாரு. ஏ கிசாரு முத்தன் என்று சொல்லிட்டா விரா. தொட்டு பாரு. கண்மணி நீ தொட்டு பாரு. ரெண்டு வருஷம் ஆயிருச்சா அதுக்கு? அதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சாம். இப்படி ஆயிருக்கு ரெண்டு வருஷத்துல இப்படி ஆயிருக்கு. ஏ காபி குடிடா. நூச்சு பயல இருக்கு. மேல சிந்திச்சுடா. இந்த வருஷம் நடந்தீங்களா தா கோயில்ல? இவங்களோட நம்ம போகவே கூடாது. திடுதிடுன்னு ஓடுறாளு. பிரம்மதேவர் கோயிலுக்கு காசி விஸ்வநாத கோயிலுக்கு கோயில் காசி இல்ல காசி இருக்கு தீர்த்தம் அங்க இருக்குது. காசில இருக்கு தீர்த்தம் அங்க இருக்கு. அங்க இருந்து டைரக்ட் கனெக்ஷன் விட்டுருக்காங்க. இங்க வர நான் போறேன். காலு வேற அந்த முள்ளு முள்ளா அந்த இது கல்லு கல்லா இருக்கா நடக்கவே முடியல. ஒரு ஆள் பால் ஊத்திட்டு வந்தாரு. ஐயா நீங்க எங்க போறீங்க? காசி விஸ்வநாத கோவில் பக்கம் போறீங்களா? ஆமா போறேன். ஆமா உட்காரு அப்படின்னு சொல்லி என் வண்டிலயே இவ்வளவு கூட போய் சாமி கொடுத்து நோட அவளு நோடு வந்து வாக நோடு வண்டில. அப்புறம் வரையில கும்பிட்டு வரையில வந்து ஒரு பார்வையில் உட்காந்துருவேன். அந்த வழியில வண்டிகளை வரும். இது யாராச்சும் வந்தா போகலாம்னு நினைச்சு உட்காந்துருந்தேன்னா ஒரு பிள்ளை ஒரு குண்டு பிள்ளை வந்துச்சு. சாமி என்ன எந்த ஊர்ல? அந்த பிரம்மதேவர் அதுதான். எந்த ஊரு? ஊர் பேர் தெரியாது. அப்புறம் அந்த போய் அப்புறம் அந்த பிள்ளை வந்தேன்னா என்னை உட்காந்து மாட்டு கூட சண்டை போடுறான். நல்லதான்
அடிக்கல மாடு தான் ஃப்ரெண்டா அதுக்கு மாடு தான் அதுக்கு ஃப்ரெண்டு தாரணிக்கு வச்சிருங்க ஒரு செர்ரிய எடுத்துக்கறேன் இத சாப்பிடவா உனக்கு வேணுமா வேணாமா கண்மணி ஏய் எனக்கு ஆசையா இருக்கு அம்மா இது செர்ரி சாப்பிடுமா அம்மா செர்ரி சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடு எனக்கு காலையில இருந்து Facebookல போஸ்ட் போட்டேன்னா அந்த ஃப்ளம் கேக் பழுத்து நிக்குது ஹ்ம் நான் காலையில போய் பார்த்தே இத போட்டா அந்த ஃப்ளம் கேக் போட்டோ பார்த்து பார்த்து எனக்கு கவின் தனியா இருப்பான் கத்திட்டே இருப்பான் அப்படின்றதுக்காக கமல் எங்களை விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு அப்படி வா மாமா சொல்லிட்டு வா நானும் எங்கள் சின்னக்காவும் முன்னாடியே வந்துட்டோம் இப்போ தான் எங்கள் பெரியக்கா வந்திருக்காங்க வந்ததும் எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து உட்காந்து விளாண்டுட்டுருக்காங்க பெருசுகள்லாம் டிவி பார்த்துட்ருக்குங்க சிறுசு ரெண்டும் காரை வச்சு முட்டி முட்டி சண்டை கட்டி விளாண்டுட்டுருக்காங்க அக்கா வந்ததும் அப்பா எங்கள் பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு கவின் தனியாக இருப்பான் கவினை பார்த்துக்க போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா முடியலையா முடியலையா எங்கள் ஐயிலு எங்கள் கையை வை கையை வை திறந்துட்டியா கீழே வச்சிரு அங்க வச்சிரு அங்க எதுக்கு அங்கதான் எட்டலைல மூடிரு அடி பாவி ஃப்ரிட்ஜே ஆட்டம் கண்டுச்சுடி இப்படிதான் மூடுவியா மெதுவா மூடணும் சரியா நைட் டின்னர் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் இது வரைக்கும் பாய்